நம்ம நேரா பாக்குறது எப்படி ராக்கெட் எப்படி கிளம்புதுன்னு சொல்லிட்டு ராக்கெட் லான்ச்சுக்கு நாம நம்ம ஸ்கூல் பசங்களை அழைச்சிட்டு போக போறோம். இது வரைக்கும் யாராவது ராக்கெட் லான்ச் பாத்துருக்கீங்களா? டிவியில யாரெல்லாம் பாத்துருக்கிறது ராக்கெட் லான்ச் யாரெல்லாம் பாத்துருக்காங்க? இப்ப நம்ம நேரா பார்க்க போறோம் ராக்கெட் லான்ச்ச, நேரா பார்க்க போறோம். நம்பர் ஒன், நம்பர் டூ, நம்ம வந்து ரெண்டு ப்ராஜெக்ட் வந்து நம்ம இப்போ நம்ம ஸ்கூல்ல லான்ச் பண்ண போறோம். நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி சேவிங். எலக்ட்ரிசிட்டி நம்ம வந்து கரண்ட் இல்லையா, நம்ம கரண்ட் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால என்ன வரும், நம்ம வந்து ஒரு யூனிட் கரண்ட்டை நம்ம தயாரிக்கிறதுக்கு 700 லிட்டர் வாட்டர் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். அப்போ தான் ஒரு யூனிட் வந்து கரண்ட்டை நம்ம எடுக்க முடியும். நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஒரு யூனிட்டை நம்ம சேவ் பண்ணோம்னால 700 லிட்டர் வாட்டரை வந்து சேவ் பண்ண மாதிரி அர்த்தம். ஸோ அதனால் உங்கள் வீட்டு கரண்ட் பில் இருக்கு இல்லையா, இன்றைக்கி 100 ரூபா வந்துருக்குன்னா அடுத்த மாதம் என்ன பண்ணணும், ஒரு 10 ரூபாயாச்சும் குறைஞ்சி 90 ரூபாயாச்சும் வரணும் பில் கரண்ட்டு. அந்த மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த சர்டிஃபிகேட் வந்து யுனைடெட் நேஷனல் ஆர்கனைசேஷனோட ஐக்கிய நாடுகள் சபை, கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அந்த ஐக்கிய நாடுகள் சபையோடைய ப்ளஸ் பண்ண சர்டிஃபிகேட், ஐக்கிய நாடுகள் சபையோட உங்களுக்கு ப்ளஸ் பண்ணிருக்கு. ஸோ சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப வேல்யூவான சர்டிஃபிகேட், இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட்ஸை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், தேவையில்லாத ஃபேனு, தேவையில்லாத ஃபிட்ஸு, கரண்ட்லாம் வேஸ்ட் ஆகுதுங்க, லைட்லாம் போட்டுக்கிறாங்க, அவங்க நிறுத்திடுவோம். உங்கள் கரண்ட் பில்லாம் 1 ரூபாயாச்சும் குறைச்சிடணும். நேற்று 100 ரூபா வந்துருக்கா, இன்றைக்கு 99 ரூபாயாச்சும் வரணும். அட்லீஸ்ட் 1 ரூபா ஒரு யூனிட்டியாச்சும் குறைக்கணும். அவ்வளோ தான், அது குறைச்சா போதும் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட் ரொம்ப